friends, welcome to Ceci Kitchen. In this video, we will see how the pressure cooker is tasty chocolate cake. This is the first time we will see how the chocolate cake is tasty chocolate cake. Please subscribe to the Ceci Kitchen. Now, let's start the cake. First, dry ingredients. 1 cup maida. 1/4 cup cocoa powder, 1 cup powdered sugar, 1 உப்பு, 1/2 teaspoon baking soda. One tablespoon baking powder. Let's add it. Liquid ingredients add panikla. One mutta. 1 tablespoon vanilla essence, 1 cup pal, 1 cup vegetable oil illana sunflower oil. Ippa idu ellathiyum nalla beat pannidalam. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். குக்கர் வெச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி உப்பை கொஞ்சமா கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வெச்சிருங்க. அதுக்கு மேல குக்கர்லயே கூட வரும். இந்த மாதிரி ஒரு தட்டு இது மேல ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி 15 minutes ப்ரீஹீட் பண்ணி வெச்சுக்கோங்க. இது ப்ரீஹீட் ஆயிட்டே இருக்கும். நம்ம அதுக்குள்ள இன்னொரு வர்க் இருக்கு, அதை முடிச்சிரலாம். உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணாலும் கேக் மோல்ட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஆர்டின் ஷேப் எடுத்துர்க்கேன். அதுக்குள்ள பட்டரை நல்லா எல்லா கார்னரையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சமா கோகோ பவுடர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் கேக் மோல்ட்ல சேர்த்துக்கலாம். கேக் மோல்ட் ஃபுல்லா ஊத்தாம 1/4 பதத்துல இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. அதுக்கு அப்புறமா சின்ன இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 15 minutes குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், கேக் செய்யிறதுக்கு முன்னாடி குக்கரோட மூடியில இருக்க கேஸ்கட் ரிமூவ் பண்ணிடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு விசில் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம கேக் மோல்டை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மோல்ட உள்ள இன்சர்ட் பண்ணிரலாம். உள்ள கேக் மோல்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 40-45 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். எப்போதுமே நீங்க கேக் மோல்ட உள்ள வச்ச பிறகு கார்னர்ஸ் வந்து குக்கர் மேல படாம பாத்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிரலாம். பேக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். 45 minutes ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ
கேக் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ 10 மினிட்ஸ் கூல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் மோல்டு எடுத்துடலாம். இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்போ இந்த கேக் மேல சாக்லேட் சிரப் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். சாக்லேட் சிரப் செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்துல 1/2 கப் பால் ஊத்திருக்கேன். அது கூடவே சாக்லேட் பீசஸையும் சேர்த்துடலாம். சாக்லேட் பீசஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெண்ணெய் பீஸ் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சாக்லேட் சிரப் போட்டு கேக் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் டெக்கரேட் பண்ண ஜெம்ஸ் செரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். வீட்லயே ரெடி பண்ண சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வீட்லேயே ரெடி பண்ண சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.